हेलो फ्रेंड्स वेलकम टू वन प्लस वन चैनल इनेक नम्बर वीडियो ला सेवन स्टैंडर्ड चैप्टर वन नंबर सिस्टम एक्सरसाइज 1.1 ला थर्ड सम ऑल सबडिविशंस पाक पोरों अदुक्कु मुन्नाडी एन चैनल सब्सक्राइब पन्नलना सब्सक्राइब पन्नी वच्चुकोंगा कूडवे बेल आइकॉन क्लिक पन्नीकोंगा अप्पदा इन मारियाना इंट्रेस्टिंग वीडियोस नीगा मिस पन्नाम पाक्क मुडियुम सो वांगा इप्पा नम्म पोवोम समुक्कु पोवोम थर्ड सम Add the following. Use subdivision add पनोनो. Add the following कुड़तरकांगा. First subdivision पापो. 8 and minus 12 using number line. अदावदे number line ने use पनी number add पना पोरों इप्पा. इन्दे two numbers है 8 and minus 12. So first वंदे कुड़तरकर and symbol remove पनी टे. First इन and remove पनी टे. इन्नो operation कुड़तरकांगलो अदा पोट कोंगा. Add so 8 addition operation then minus 12 और bracket போட்டுக்கோங்க ஏனா ரெண்டு sign வந்து simultaneous வந்திருக்கு so நம்ம வந்து bracket குள்ளே போட்டுக்கலாம் so இப்போ வந்து இவங்க using number line சொல்லிருக்காங்க so நம்ம வந்து using number line யூஸ் பண்ணி இது வந்து எப்படி ஆட் பண்றதுன்னு பாப்போம் so நான் ஒரு number line draw பண்ணிருக்கேன் பாருங்க so number line two side arrow mark இருக்கணும் middle வந்து 0 left hand side வந்து negative numbers right hand side வந்து positive numbers okay va so நீங்க எப்படி draw பண்றீங்களா ஒரு scale வச்சு அப்படியே line draw பண்ணும்போது ஒரு ஒரு dot வச்சுக்கோங்க 1 cm க்கு அப்பதான் பார்க்க கொஞ்சம் வந்து neat-ஆ இருக்கும் okay va so வாங்க இப்போ நம்ம add பண்ணுவோம் first வந்து இங்க என்ன number கொடுத்துட்டாங்கன்னு பாத்துக்கோங்க 8 plus 8 னு கொடுத்துட்டாங்க so first நம்ம என்ன பண்ணனும்னா 8 க்கு வந்து ரீச் ஆயிடணும் பாசிட்டிவ் 8 எங்க இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து 0 ல இருந்து இந்த 0ங்கற நம்பர்ல இருந்து 8 க்கு வந்து நம்ம ரீச் ஆயிடணும் ஃபர்ஸ்ட் சோ ரைட் ஹேண்ட் சைடு ரீச் ஆகணும் கவனிங்க சோ 0 ல இருந்து 8 க்கு போயாச்சு இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ 8 க்கு வந்தாச்சு ஏனா இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரணும் ஓகேவா 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு போயிடணும் सपोज இங்க 4 கொடுத்தா 0 ல இருந்து 4 க்கு டைரக்டா போய்டணும் 5 கொடுத்திருந்தா 0 ல இருந்து 5 நெகட்டிவ் கொடுத்தானா லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணி போய் அங்க அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிடணும் ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகேவா இதுதான் என்னதுன்னா ஸ்டார்டிங் நம்பர் இது என்னது ஸ்டார்டிங் நம்பர் ஓகேவா இப்படி எல்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஓகே இதுதான் வந்து ஸ்டார்டிங் நம்பர் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க -12 என்ன கொடுத்திருக்காங்க -12 அதாவது நெகட்டிவ்ல கொடுத்திருந்தாங்கனா இப்போ நீங்க அந்த ஸ்டார்டிங் நம்பர் இருக்கலையா நெகட்டிவ்ல கொடுத்திருந்தாங்கனா 12 ஸ்டெப்ஸ் அதாவது 12 கொடுத்திருக்கறதால 12 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இப்போ மூவ் பண்ண போறோம் 8 ல இருந்து ஓகேவா 12 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஜம்ப் பண்ண போறோம் 12 ஜம்ப்ஸ் எடுக்க போறோம் இப்போ இப்போ வந்து நம்ம ரைட் சைடுல மூவ் பண்ணுமா லெஃப்ட் சைடுல ஜம்ப் பண்ணுமான்னு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணனும் அது டிசைட் பண்றது தான் இந்த சைன் ஓகேவா சோ இந்த சைன் வந்து நெகட்டிவா இருந்தா லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணனும் பாசிட்டிவா இருந்தா ரைட் சைடுல மூவ் பண்ணனும் ஓகேவா சோ நம்ம இப்போ இங்க என்ன பண்ண போறோனா 12 ஸ்டெப்ஸ் மூவ் லெஃப்ட் சைடுல மூவ் பண்ண போறோம் எந்த நம்பர்ல இருந்து 8 ல இருந்து ஏனா 8 தான் என்னது ஸ்டார்டிங் நம்பர் இப்போ வந்து 12 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் சைடுல மூவ் பண்ண போறோம் ஜம்ப் பண்ணலாமா இப்போ லெஃப்ட் சைடுல வாங்க சோ 8 ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போற பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 so 12 steps இங்கதோட முடிஞ்சிருச்சு so this is the answer எங்க நம்ம ரீச் பண்ணிருக்கோமோ அதுதான் என்னது answer okay வா இப்போ நம்ம லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணதனால அந்த ஒரு இன்டிகேஷன் மார்க் போட்டுக்கணும் இன்டிகேஷன் லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணதனால ரைட் சைடுல மூவ் பண்ணா ரைட் சைடு இன்டிகேஷன் போடணும் ஓகேவா இப்போ இந்த உங்க நம்பர் லைன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ நமக்கு இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு 8 plus minus 12 which is equal to என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு -4
ஓகேவா? இப்போ நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கலாம், உங்கள் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்? இது வந்து இன்டீஜர்ஸ்லையா, இன்டீஜர்ஸில் என்ன ரூல் நம்ம செக் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சேம் சைனாக இருக்கா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது என்ன சைன்? எயிட்டோட சைன் என்னது? ப்ளஸ், அதாவது நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது தான் சைன். ஓகேவா? ஸோ எயிட்டோட சைன் என்னது? ப்ளஸ். டுவெல்லோட சைன் என்னது? மைனஸ். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன். டிஃப்ரெண்ட் சைனாக நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? ஃபோர். சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைன் போடுவோம். ஹையஸ்ட் நம்பரோட சைன் என்னது? மைனஸ். ஸோ ஆன்சர் வில் பி மைனஸ் ஃபோர். நெக்ஸ்ட் சம், மைனஸ் த்ரீ அண்ட் மைனஸ் ஃபைவ் யூஸிங் நம்பர் லைன். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு எங்கள் க்வெஸ்சன்லேயே ஆடுன்னு கொடுத்தாச்சு, ஆடுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த சம் எல்லாமே நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம், எல்லா சப்டிவிஷன்ஸும். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி நம்பர் லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போது ஆட் பண்ண போகிறோம். கவனிங்க. ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஃபைவ். இப்போ இந்த ரெண்டு நம்பரை நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம நம்பர் லைனை யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம் லாஸ்ட் சம்மில்? சேம் அதே மாதிரி தான். இதுதான் என்ன நம்பர்? எஸ், வெரி குட். ஸ்டார்டிங் நம்பர், ஸ்டார்டிங் நம்பர். ஸோ நம்ம ஜீரோலேருந்து எந்த நம்பருக்கு இப்போ டைரெக்டாக ஜம்ப் பண்ணணும்? மைனஸ் த்ரீக்கு. ஸோ ஜீரோலேருந்து டைரெக்டாக மைனஸ் த்ரீக்கு ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இண்டிகேஷன் மார்க் போடணும் இல்லையா? நீங்கள் லெஃப்ட் சைடில் ஜம்ப் பண்ணிங்களா, ரைட் சைடில் ஜம்ப் பண்ணிங்களா, இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் இண்டிகேஷன் மார்க் போட்டுக்கணும். இப்போது மைனஸ் த்ரீ தான் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ மைனஸ் த்ரீலேருந்து எத்தனை ஜம்ப் எடுக்கணும்? எஸ், ஃபைவ் ஜம்ப்ஸ் எடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்குது? ஃபைவ் இருக்குது. இப்போது இந்த ஃபைவ் ஜம்ப்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணுமா, ரைட் சைடில் மூவ் பண்ணணுமா? எஸ் லெஃப்ட் சைட். ஏன்னா என்ன இருக்குது? மைனஸ் ஃபைவ் இருக்குது. ஸோ இது என்னது? மூவ் லெஃப்ட் ஃபைவ் ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்படிலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதுகிறேன். ஓகே. ஸோ மைனஸ் த்ரீலேருந்து ஃபைவ் ஸ்டெப்ஸ் லெஃப்ட் சைட் போகலாமா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு இப்போ? எஸ் மைனஸ் எயிட். ஸோ நம்ம இண்டிகேஷன் மார்க் இப்போ மறக்காமல் போட்டுறணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு இப்போ? மைனஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட். ஓகே, வெரி சிம்பிள். நம்பர் லைன் மறந்துடாதீங்க. ஜீரோலேருந்து ஸ்டார்டிங் நம்பருக்கு டைரெக்டாக ஜம்ப் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்பர் வந்து அடிஷனாக இருந்தால், ப்ளஸ் சைனாக இருந்தால் ரைட் சைடில் அத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும், சைன் வந்து மைனஸாக இருந்தால் லெஃப்ட் சைடில் அத்தனை டைம்ஸ் மூவ் பண்ணணும். வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன், ஆட் மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மைனஸ் டென். ஸோ நம்பர் லைனுன்னு சொல்லலை, ஸோ ஜஸ்ட் ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஆட் பண்ணிடலாம். க்வெஸ்சனில் வந்து நம்பர் லைன் யூஸிங் நம்பர் லைன் கொடுத்தா தான் நம்பர் லைன் போடணும், இல்லைன்னா டைரெக்டாக நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன நம்பர் இருக்குது? மைனஸ் ஹண்ட்ரட். அடிஷன் ஆப்ரேஷன் மைனஸ் டென். ஓகேவா? உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், அதாவது ஆடுன்னு தானே க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, ஏன் வந்து இவங்க சப்ராக்ட் பண்ணுறாங்க, சில சம் ஆட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். இது வந்து இன்டீஜர்ஸ், எப்பயுமே நம்ம வந்து இன்டீஜர்ஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஆடுன்னு கொடுத்துருக்கிறது வந்து ஆப்ரேஷன் போடுறதுக்காக மட்டும்தான், டூ நம்பர்ஸ்க்கு இடையில உள்ள ஆப்ரேஷனை டிசைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆடுன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதர்வைஸ் நம்ம சைன் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சைன் பாருங்கள், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஹண்ட்ரட் மைனஸ் டென். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் சைனாக டிஃப்ரெண்ட் சைனாக நம்ம செக் பண்ணணும். ஸோ சேம் சைன் தான், ஏன்னா மைனஸ் மைனஸ் ரெண்டுமே சேம் சைன். ஸோ சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும்? இன்டீஜர்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் டென் வில் பிகம் ஹண்ட்ரட் அண்ட் டென். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் அதே மைனஸ் சைனை போட்டுடணும். ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு நம்மளுக்கு? மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போவோம்.
20 plus minus 72. Okay. So, two numbers இங்க கொடுத்திருக்காங்க. 20 and minus 72. Okay, வா. So, இப்ப என்ன பண்ணணும்? Same sign or different sign ஆன் பார்க்கணும். So, இது வந்து same sign or different sign ஆ. 20 ஓட sign என்னது? Plus. 72 ஓட sign என்னது? Minus. So, இது வந்து different sign. So, different sign ஆன் நம்ப என்ன பண்ணணும்? Subtract பண்ணணும். Subtract பண்ணிரலாமா? So, first நம்ப subtract பண்ணிரதுனால, first 72 மேல் எழுதிக்கலாம். Next, கீல வந்து 20 எழுதிக்கு subtract பண்ணணும். Okay, வா? So, 2ல 0 போச்சுனா 0, 7ல 2 போச்சுனா 5. So, subtract பண்ணிட்டு, highest number sign, highest number இதுதான் இங்க. So, அதுவுட sign என்னது minus. So, அந்த sign அப்படே போடணும். So, answer என்ன வந்துச்சு? Minus 52. Okay, வா? Next sum பாருங்க, 82 plus minus 75. So, இது same sign ஆ, different sign ஆ? Yes, different sign. So, subtract பண்ணிட்டு, highest number sign ஆ, answerல எழுதுனும். So, subtract பண்ணலாமா? Subtract பண்ணமுது, எப்பமே பெரிய நம்பர மேலை எழுதிக்கோங்க, plus 82 minus 75. இங்க sign குடுக்கலனா, no problem, sign குடுக்கலனா, plus நர்த்தும். Okay, வா? So, இப்ப subtract பண்ணலாமா? So, 12. இங்க 2ல இந்த 5 போகல் so 12 ஆகும் 12ல 5 போச்சுனா என்ன வரும் 8 then sorry 12ல 5 போச்சுனா 7 so this will become 7 so 7 minus 7 0 so answer என்ன வந்து 7 so subtract பண்ணியாச்சு இப்ப நம்ப highest number sign போடணும் highest number sign என்னது இங்க plus so plus போடணும் அவசியம் கடையாது so answer என்ன வந்துச்சு 7. Okay. Next sum போலாமா? Next sum. Minus 48 plus minus 15. அதவுது minus 48 ஐயும் minus 15 ஐயும் add பண்ணணும். So, இதுக்கு என்ன answer நீங்களே போடுகிறீர்களா? நீங்களே போட்டு commentல எனக்கு போடுங்க. என்ன answer வருதுன் இந்த sum நான் போடல். Okay, இதுக்கு என்ன answer வரும் நீங்களே commentல போடுங்க பார்க்கலாம் நம்ம next sumக்கு போம் 7 subdivision இது வந்து commentல போடுங்க மறந்துராதீங்க என்ன answer வருது இந்த sumக்கு commentல போடுங்க next sum minus 225 plus minus 63 என்ன answer வரும் என்ன பண்ணும் பாருங்க first நம்ம வந்து என்ன பண்ணும் sign check பண்ணும் sign என்ன sign இருக்கு same sign different sign yes same sign so same sign இருந்தா என்ன பண்ணும் add பண்ணும் add பண்ணமோது எந்த நம்பர வேணாலும் first எழுதிக்கலாம் no problem so minus 225 and minus 63 add பண்ணிட்டு same sign போடணும் So, add பண்ணா என்ன வரும் 5 plus 3 will become 8, 2 plus 6, 8, then 2. So, add பண்ணிட்டு same sign போடனும். Same sign என்னது? Minus. So, answer will be minus 288. Okay, வா. இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நனைக்கிறாம். Next videoல நம்ம next sum பாப்போம். எதாது doubt இருந்தா? கீல கமெண்ட்ல கமெண்ட் போடுங்க இந்த சம மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க யார் கரெக்டான ஆன்சர் சொல்றான்னு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்